இன்றைய கதையின் தலைப்பு அமானுஷ்யம் கதைக்கு பார்த்துக்கு முன்னே மொதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் அம்மா இந்த பேய்ப்பு எல்லாம் சுத்த அம்பக்குன்னு என் ஃப்ரெண்டு வினோத்து சொல்கிறான்ம்மா பேய் பிசாசுலாம் நிஜமாகவே இருக்கா இல்லையா சமயக்கட்டில் மும்மூரமாக சமைத்து கொண்டிருந்த காமாட்சிக்கு பகீர் என்றிருந்தது ஏற்கனவே தன் கணவன் துஷ்ட சக்திகளோடு பேசுவதும் ஜீனா வரவழைப்பதுன்னு வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கிற பல சித்து வேலைகளை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி தன் மகன் அது சம்மந்தமான கேள்வியை கேட்டதும் கொஞ்சம் ஆடித்தான் போனான் டேய் படா போய் பறிச்ச பக்கம் வந்துடுச்சு போய் படி அப்படின்னு அதட்டினான் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லுமா நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு அடமா நின்னவன் முகுதில் ஒன்று போட்டான் அவன் அழுதுகிட்டே தான் அரைக்க போயிட்டான் அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி இரண்டாவது மாடியில் நட்சத்திர கட்டடங்களும் அதை சுற்றி பூக்களுமா அமைக்கப்பட்டு அன்றிரவு பூஜைக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தான் மாசாணி பெத்தவங்க இட்ட பெயர் வேற என்னவோ ஆனால் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் இது இவனுக்கு பெண் கொடுக்க ஊரில் எல்லோருமே தயங்கினப்போ இவனுடைய மாமா தன் பொண்ணை தைரியமாக தாரவாத்து கொடுத்துட்டாரு இவனுக்கு அவனும் மனைவியை நல்லா சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாலும் அவனுடைய இந்த சித்து விளையாட்டுகள் காமாட்சிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பலமுறை எடுத்து சொன்னபோதும் அவன் கேட்குறதாவும் தெரியல அன்னைக்கும் ஏதேச்சையாக மாடிக்கு வந்தவன் இவன் ஏற்பாடுகளை பார்த்து அளவுக்கு மீறி கோவப்பட்டான் பாவி மனுஷா உனக்கு பல முறை சொல்லிட்டேன் இது நமக்கு வேணாமன்னு எப்போத்தான் நான் சொல்கிறத கேப்பியோ இந்த பேய் பிசாசெல்லாம் விட்டுட்டு சாமி மேலே நம்பிக்கவே நமக்கு என்ன குறைச்சல் ஆசைக்கும் ஆஸ்திக்குமா ஒரு பையன் இருக்கான் எங்கள் அப்பாரு சீதனமாக கொடுத்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி நாம் சந்தோஷமாக வாழலாம் நான் சொல்கிறத கேளியா இன்றைக்கும் நம்ம பிள்ளை என்கிட்ட பேய் பிசாசெல்லாம் இருக்கான்னு கேட்டான் எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு வேணாமையா இது என்ற கண்ணீரால் தரையை நினைத்து கொண்டிருந்தவளை உள்ளுக்குள் இழுத்து கதவை சாத்தினான் புல்ல கேட்டுட போடுறான் சத்தம் ஓடாமல் இரு இன்னைக்கு பௌர்ணமி பூஜை முடிச்சிட்டா நம்ம பையன் ஓகோன்னு வருவான் அவனுக்காக தாண்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜையெல்லாம் செய்கிறேன் இன்னைக்கு எனக்கு துணைக்கி உக்காரவ எப்பவும் வர்ற சீதாராமன் வரல நீ தான் பிள்ளை அவளுக்கு இஷ்டம் இல்லாவிட்டாலும் கணவனின் பேச்சை இதுவரை தட்டியதில்லை அவன் சொல்லுக்கு மேல் என்றும் நடந்ததில்லை அவன் சொன்னபடியே பூக்களத்தில் அருகே அமர்ந்தான் அப்போதுதான் கவனித்தாள் அந்த நட்சத்திர மந்திர கோடுகளுக்கு நடுவே பரப்பி வைக்கப்பட்ட குங்குமம் ஒரு மண்டை ஓடும் இருந்தது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஒரு சாக்கு மூட்டை அசைவது தெரிந்தது பயத்துடன் அவள் அதை பிரித்து பார்க்க உள்ளே இரண்டாவது தெருவில் சுற்றித் திரியும் ஒரு அனாதை சிறுவன் அவனுக்கு ஆறேழு வயது இருக்கும் அவன் வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்டிருந்தது அவள் சாக்கு மூட்டையை பிரித்ததை பார்த்த மாசாணி கோபப்பட்டு கழுத சொன்ன வேலையை மட்டும் செய் இந்த பையனை இன்னைக்கு ஆத்தலுக்கு பலி கொடுக்கணும் என்று மீண்டும் கோணியை கட்டினான் அவளோ பாவம்யா அனாத புள்ள இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு கெஞ்சினான் அவள் சொற்களை உதாசீனப்படுத்தி விட்டு பூஜையில் அமர்ந்தான் நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கும் ஒரு காளியின் படத்தை முன்னே வைத்து சில மந்திரங்களை சொல்லிவிட்டு தான் ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த ரத்தம் கொண்டு ஓட்டை கழுவினான் நான் போய் கொஞ்சம் காட்டுமல்லி பறிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த மண்டை ஓட்டை சுத்தம் செஞ்சு வைப்புல என்று சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியேறினான் அவன் வெளியேறியதும் சட்டென ஒரு யோசனை தோன்ற அவள் அந்த கோணியை பிரித்து சிறுவனை வெளியே அனுப்பிவிட்டு ஒரு நாயை பிடித்து உள்ளே கட்டி வைத்தாள் அவள் வருவதற்குள் ஓட்டையும் கழுவி வைத்தாள் வேகமான நடையுடன் காட்டுமல்லியுடன் வந்து சேர்ந்த மாசாணி கோணியை பார்த்தான் அதை அசைவை உறுதி செய்து கொண்டு பின் மீண்டும் பூஜையில் அமர்ந்தான் விளக்குகள் அணைக்கப்பட்டு கற்பூரத்தால் மட்டுமே அந்த அறை முழுவதும் ஒளி பரவி இருந்தது சற்று நேரத்தில் அவன் மந்திரத்தை சொல்லச் சொல்ல ஒரு மெல்லிய காற்று அவளை உரசிச் சென்றதை உணர்ந்தான் தெருநாய்கள் உளையிடும் சத்தமும் கேட்டது அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மண்டை ஓட்டிற்கு அடியில் வைத்திருந்த இரத்தத்தில் தொய்த்தெடுக்கப்பட்ட ஒரு துணி தானாகவே விரிந்து கொண்டது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒன்று சேர பார்த்து கொண்டிருந்த காமாட்சிக்கு அடுத்து நடந்ததை பார்த்ததுமே மயக்கம் வந்துவிட்டது காளியின் முன் பற்ற வைக்கப்பட்டிருந்த ஒரு கற்பூர ஜோதி தானாகவே நகர்ந்து அந்த துணியில் மேல் நின்றது அந்த கோணியை எடுத்தாப்புல என்ற கர்ண கொடூர குரலில் தன் கணவன் சொன்னதை கேட்ட காமாட்சி ஓடி சென்று கோணியை இழுத்து அவன் அருகே வைத்தாள் மறுநொடி ஒரு பெரிய அருவாளை தூக்கி மனதில் ஜெபித்துவிட்டு கோணியை ஒரே போடாக போட்டான் காளி தேவி உத்திரத்தில் குளிக்க தன் முகத்தில் வலிந்திருந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு கோணியை அவிழ்த்தபடியே காளியிடம் பேசினான் தாயி என் பிள்ளைக்கு வந்த கண்டத்தை இந்த பிள்ளையை கொண்டு போய்க்கிடு இதோ நீ கேட்ட புள்ள தலை என்றவாறு கோணிக்குள் இருந்து தலையை எடுக்க அது நாய் இருக்க கண்களில் மிரட்சியோடு தன் மனைவியை பார்த்தான் நடந்த விபரீதம் உணர்ந்து தப்பு பண்ணிட்டே பிள்ள ஆத்தா கோபம் நம்மளை சும்மா விடாது என்று அவன் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அம்மா என்ற அலறலோடு அவள் மகன் படிக்கட்டுகளில் உருண்டு கொண்டிருந்தான்